கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கிருபை நேரம் நிகழ்ச்சியின் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் தியானத்திற்கு எடுத்துக்கொண்ட வசனம் 1 பேதுரு 1:25. 1 பேதுரு 1:25 இப்படியாக சொல்லுகிறது, கர்த்தருடைய வசனமோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும், உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டு வருகிற வசனம் இதுவே. கர்த்தருடைய வசனத்தை குறித்து, அவருடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை குறித்து தான் இந்த நாளில நாம் தியானிக்க போகிறோம். நம்முடைய கைகளிலே கொடுக்கப்பட்டுள்ள வேதாகமும் அது ஜீவனுள்ள வார்த்தைகளை உள்ளடங்கி இருக்கிறதே நாம் ஒவ்வொருவரும் அறிந்திருக்கிறோம். தேவன் சொல்லுகிற என்னுடைய வார்த்தை அது ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். நாம் ஆண்டவருடைய வார்த்தையை குறித்து பார்க்கும் பொழுது அது ஒவ்வொரு நேரத்திலும் நாம் சோர்ந்து போகிற நேரமாக இருந்தாலும் சரி, நாம் நன்மைகளை ருசி பார்த்து கொண்டிருக்கிற நேரமாக இருந்தாலும் சரி, ஏற்ற நேரங்களிலே நமக்கு ஜீவனை கொடுக்கிறதாய், நமக்கு ஒரு தெளிவை கொடுக்கிறதாய், ஒரு சமாதானத்தை கொடுக்கிறதாய், ஆறுதலை கொடுக்கிறதாய் அவருடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படுகிறதை நாம் பார்க்க முடியும் அன்பானவர்களே. எனவேதான் ஆண்டவர் சொல்லுகிறார், வானமும் பூமியும் ஒளிந்து போகும், என் வார்த்தைகளோ ஒருபோதும் ஒளிந்து போவதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம் ஜீவனுள்ள வார்த்தைகளை நம்முடைய கரத்திலே வைத்திருக்கிறோம். அதை நாம் பயன்படுத்தும் பொழுது, அந்த ஜீவனுள்ள வார்த்தைகளை உட்கொள்ளும் போது அது நம்முடைய வாழ்க்கையிலே பல வித்தியாசங்களை கொண்டு வருகிறதை நாம் பார்க்க முடியும். வேதாகமத்தை, அதாவது ஜீவனுள்ள வார்த்தை அடங்கிய அந்த வேதாகமத்தை நம் வீட்டிலே வீணாய் வைத்திருப்பது நமக்கு ஆசீர்வாதத்தை தராது. அதை புதிதாக பராமரிப்பதினாலே அது ஒரு ஆசீர்வாதத்தை தராதும், அது ஒரு சாதாரண ஒரு புஸ்தகமாக தான் காணப்படும். ஆனால் எப்போது அதில் எழுதப்பட்டிருக்கிற வார்த்தைகளை நாம் எடுத்துக்கொள்கிறோமோ, அந்த வார்த்தைகளை எப்போது தியானிக்கிறோமோ, அதை நம்முடைய வாழ்க்கையிலே உச்சரிக்கிறோம், அப்போதுதான் அது ஒரு ஜீவனுள்ளதா நம்முடைய வாழ்க்கையிலே மாறுகிறது நாம் பார்க்க முடியும். சிலர் சொல்லுவார்கள், நான் வேதாகமத்தை புதிதாகவே வைத்திருக்கிறேன், அடிக்கோடு போடுவதில்லை, எந்த ஒரு அழுக்கும் ஆக்குவது இல்லை, எந்த ஒரு மாசும் அதில் படிய நான் விடுவதில்லை, பீரோக்குள்ளே நான் பத்திரமாக வைத்திருக்கிறேன் என்று. அப்படி அல்ல, வேதம் சொல்லுகிறது ஏற்ற காலத்திலே சொல்லப்பட்ட வார்த்தை பொற்பழங்களுக்கு சமானம், அதாவது வெள்ளித்தட்டிலே வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானம் என்று சொல்லி நாம் வேதத்திலே பார்க்கிறோம். அப்படியானால் நாம் இருக்கிற சூழ்நிலைகளில் அது நம்மோடு பேசுகிறதாய் ஆண்டவருடைய வார்த்தை காணப்பட வேண்டும் அன்பானவர்களே. இது நம்முடைய கைகளிலே கிடைத்திருக்கிறது ஒரு பெரிய ஒரு பாக்கியம், ஆண்டவருடைய கிருபை. நாம் புண்ணியவான்கள் என்றோ நாம் நல்லவர்கள் என்றோ நம்முடைய கரத்திலே இதை கொடுக்கவில்லை, நம் மேல் அவர் வைத்த கிருபையினாலே தயவினாலே அவர் நம்முடைய வாழ்க்கையிலே நல்ல ஒரு வேதாகமத்தை கொடுத்திருக்கிறார் அன்பானவர்களே. வசனம் சொல்கிறது, மாம்சமெல்லாம் புல்லை போலவும் மனுஷருடைய மகிமையெல்லாம் புல்லின் பூவை போலவும் இருக்கிறது என்று சொல்லி, புல் உலர்ந்து அதன் பூவும் உதிர்ந்தது என்று சொல்லப்படுகிறது. அப்படியானால் மாம்சமெல்லாம் புல்லை போலதான் இருக்கிறது, மாம்சீக சரீரம் மிகவும் ஒரு உதிர்ந்து போகிற ஒரு புல்லை போலதான் காணப்படுகிறது. நாம் என்னதான் ஜிம்முக்கு போய் நம்முடைய பாடியை ஸ்ட்ராங்காக வைத்திருந்தாலும், நம்முடைய உடம்பை நன்றாக பராமரித்தாலும், அது ஒரு நாள் கண்டிப்பாக உதிர்ந்து போகும், அது வாடி போகும், இந்த உலக வாழ்க்கையை முடித்து போகும் அன்பானவர்களே. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை நம்மிலே இருக்கும் பொழுது அந்த வார்த்தை நம்மை தொடர்ந்து நித்திய நித்தியமாய் வாழ வைக்கும் என்பதிலே சந்தேகமில்லை. அது மாத்திரமல்ல, ஆண்டவருடைய வார்த்தையை குறித்து நாம் பார்க்கும் பொழுது அவருடைய வார்த்தை ஒவ்வொரு நாளும் நம்மை தேற்றுகிறதாய் காணப்படுகிறது. ஒருவேளை நாம் துக்கப்பட்டு கொண்டிருக்கலாம், மகிழ்ச்சி இல்லாதபடி இருக்கலாம், வேதனையின் பாதையிலே நடந்து கொண்டிருக்கலாம், ஆனால் அந்த வேதம் நம்முடைய மனமகிழ்ச்சியாய் இருக்கும் அன்பானவர்களே. அதைதான் தாவீது சொல்கிறார், உம்முடைய வேதம் என் மனமகிழ்ச்சியாய் இராதிருந்தால் நான் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன் என்று சொல்லி, இந்த வேத புஸ்தகம் மாத்திரம் நம்முடைய கையிலே இல்லாமல் இருந்திருந்தால் நாம் என்றைக்கோ அழிந்து போயிருப்போம். நமக்கு வந்த கஷ்டங்கள், பாடுகள், உபத்திரவங்கள், வேதனைகளை நாம் சிந்தித்து பார்ப்போம் என்று சொன்னால், ஒரு விஷயம் நம்முடைய வாழ்க்கையை நாம் திருப்பி பார்ப்போம் என்று சொன்னால், நாம் அட்ரஸ் இல்லாத இடமாக, அதாவது நாம் இருந்த இடமே காணாமல் போயிருக்கும் அன்பானவர்களே. அப்படிப்பட்ட பாடுகளையும் வேதனைகளையும் வழிகளையும் நாம் கடந்து வந்தோம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை நம்மோடு கூட இருந்ததினாலே, அவர் வார்த்தையின் மூலம் நம்மோடு கூட பேசி கொண்டு இருந்ததினாலே, அவர் வார்த்தை மூலமாக நமக்கு ஒரு ஆறுதலையும் தேறுதலையும் சமாதானத்தையும் அருளி செய்ததினாலே தான் நாம் இந்த நாளிலும் ஜீவனோடு இருக்கிறோம் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. ஹாலேலூயா. அது மாத்திரமல்ல, அவருடைய வார்த்தை நமக்குள்ளே இருக்கும் பொழுது எந்த துன்பங்கள் வந்தாலும், எவ்வளவு நெருக்கங்கள் வந்தாலும் நாம் சோர்ந்து போகாதபடி பாதுகாக்கும் என்பார்களே. அதைத்தான் பவுல் சொல்லுகிறார், அந்த பொக்கிஷம் என் மண்பாண்டத்திற்குள் இருக்கிறபடியால் எப்பக்கம் நெருக்கப்பட்டும் நான் ஒடுங்கி போவதில்லை என்று சொல்லி, இந்த மண்பாண்டமாகி என்னுடைய சரீரத்துக்குள்ளே பொக்கிஷமாகியவருடைய வார்த்தை இருக்கிறதுனால் மாத்திரமே எவ்வளவோ சோதனைகள்
நெருக்கங்கள் வந்தபொழுதும் நான் ஒடுங்கி போவதில்லை, நான் உறங்கி போவதில்லை என்று சொல்லி பவுல் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அன்பானவர்களே, நம் சுவிசேஷத்தை நிமித்தம் கட்டப்பட்டிருப்பது உண்மைதான், நம் ஒவ்வொரு நாளும் சுவிசேஷத்தை கேட்பது உண்மைதான், ஆனால் கர்த்தருடைய வசனம் கட்டப்படவில்லை, அது எங்கும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிறது. அவருடைய வார்த்தை இலவசமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, அது என்றென்றும் நிலைத்திருக்கிறதா இருக்கிறது. எனவே நம்முடைய வாழ்க்கையிலும் அவருடைய வசனம் கிரியை செய்ய வேண்டும் என்று சொன்னால் அந்த வசனத்தை நாம் வாசிக்க வேண்டும். அவருடைய வார்த்தை வாசிப்பது மாத்திரமல்ல, அதை கடமைக்காக வாசிப்பது அல்ல, எப்போதும் அதை தியானிக்க வேண்டும். ஆவியானவர் இதில் என்ன சொல்லி இருக்கிறார், இதில் உள்ள ரகசியங்களை அவர் நமக்கு கற்றுத்தர வேண்டும் என்றால் அவரோடு கூட நம் ஜெபத்தோடு நம் அதை படிக்கும் பொழுது ஆவிக்குரிய ரகசியங்களை ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்தி தருவார். அன்பானவர்களே, வேத வார்த்தைகள் ஒவ்வொன்றும் அநேக அர்த்தங்களை ரகசியங்களை உள்ளடக்கி இருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். அவருடைய வார்த்தை எங்கும் கட்டப்படவில்லை, அவை கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிறது, எல்லாருக்கும் இலவசமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே நாம் இலவசமாய் அதை பெற்றுக்கொண்டு மற்றவர்களுக்கும் அதை நாம் சொல்லும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நம்மையும் நம்மை சுற்றி இருக்கிறவர்களையும் வாழ்வழிக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அன்பானவர்களே, இந்த பூமியிலே நம்முடைய ஓட்டம் ஒருவேளை முடிந்து போனாலும், ஒரு குறிப்பிட்ட நாட்களிலே நம்முடைய ஓட்டம் முடிந்து போகும், ஆனால் இந்த வசனத்தின் மூலம் மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டவர்களாகிய நாம் ஒவ்வொருவரும் நித்திய காலமாய் அவரோடு கூட நிலைத்திருப்போம் என்கிற ஒரு நிச்சயத்தோடு நாம் வாழ வேண்டும். அந்த நிச்சயம் நமக்கு இருக்கும் பொழுது, அந்த நம்பிக்கை நமக்கு இருந்து, அந்த நம்பிக்கையோடு நாம் தொடர்ந்து வாழ்க்கை வாழும் பொழுது நாம் நித்தியமாய் அவருடைய வருகைக்கு பிற்பாடு, இல்லை என்று சொன்னால் நம்முடைய மரணத்துக்கு பிற்பாடு அவருடைய நித்திய ராஜ்யத்திலே அவரோடு கூட சந்தோஷமாய் சமாதானமாய் இளைப்பாறுதலாய் ஆண்டவரை மகிமைப்படுத்தி கொண்டே இருக்காது ஏதுவாயிருக்கும். அன்பானவர்களே, இந்த நம்பிக்கையை தேவன் நமக்கு கிருபையாய் தந்திருக்கிறார். எனவே நாம் அவரை ஸ்தோத்தரித்து எப்போதும் அந்த நம்பிக்கையோடு தொடர்ந்து அவருடைய சமூகத்தை நாம் காத்திருக்கும் பொழுது கர்த்தருடைய வசனம் நம்மை நிலைநிறுத்தும் என்பதிலே சந்தேகமே இல்லை. ஹாலேலூயா. எனவே நாம் ஒன்றுக்கும் கவலைப்படாதபடி ஆண்டவருடைய வார்த்தை நம்மோடு கூட இருக்கிறது. அந்த வார்த்தைக்கு ஒரு அவ்வளவு ஒரு அற்புதம் அதிசயம் இருக்கிறது. அந்த வார்த்தை ஒவ்வொன்றும் நம்மோடு பேசும். அன்பானவர்களே, அது எப்படிப்பட்ட ஒரு வார்த்தை, சாதாரணமாக ஒரு இங்கில எழுதப்பட்ட ஒரு வார்த்தையாக இருந்தாலும் அதை நாம் வாசிக்கும் பொழுது அது நம்மோடு கூட பேசுவதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். நாம் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவரோடு நாம் பேசுகிறதா இருக்கிறது, ஆனால் அவருடைய வார்த்தைகளை நாம் படிக்கும் பொழுது ஆவியானவர் நம்மோடு கூட பேசுகிறதா அது இருக்கிறது. ஏற்ற காலத்திலே அது சொல்லப்படுகிற வார்த்தை அது நம்மை தேற்றுகிறதா இருக்கிறது, அது பொற்பள்ளங்களுக்கு சமானமாய் இருக்கிறது. எனவே அவருடைய வார்த்தை நாம் உதாசீனப்படுத்தக்கூடாது. அன்பானவர்களே, அநேக இடங்களை பார்க்கும் பொழுது வேதாகமத்தை கூட கரத்திலே ஏந்தி சபைகளுக்கு செல்ல அவர்கள் அவமானம் என்று கருதி ஒரு மொபைலையோ இல்லை என்று சொன்னால் ஒரு டேபையோ கொண்டு போகிறார்கள். அப்படி அல்ல, வேதத்தை சுமக்கிறவர்கள் பாக்கியவான்கள். இதை வாசிக்கிறவனும் இதை கடைபிடிக்கிறவனும் இதை சுமக்கிறவனும் பாக்கியமான் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வேத புஸ்தகத்தை யாரெல்லாம் தைரியமாக நாம் கரத்திலே கொண்டு செல்கிறோமோ அதற்கேற்ற ஆசீர்வாதத்தை நாம் அடையாமல் போவதில்லை. அன்பானவர்களே, எனவே இந்த வேத வசனத்தை நாம் சுமப்பதோடு அதை வாசிப்பதோடு அதன்படி நாம் நடக்கும் பொழுதும் பரிசுத்த ஆவியானவர் இம்மையிலும் மறுமையிலும் நம்மை ஆசீர்வதிக்க அவர் போதுமானவராயிருக்கிறார். எனவே அவருடைய வார்த்தையை பற்றி கொள்ளுங்கள். அவருடைய வார்த்தையை அவர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்தமான வார்த்தைகளை பிடித்து கொண்டு அவருடைய சமூகத்திலே ஜெபித்து காத்திருக்கும் பொழுதும் அத்தர் பெரிய காரியங்களை செய்வார். நாம் ஜெபிப்போம்.